மரித்து எழுந்து பரலோகத்திற்கு போன பின்பு கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அதிகாரம் நடக்குது. அப்படின்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவால அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், அப்போஸ்தலனாகவே ஆண்டவர் அழைச்சாரான மூத்த அப்போஸ்தலர். ஆனா இந்த டிஸ்டன்ஸ பாருங்க, பேதுருவுக்கும் பவுலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 20 வருடங்கள் மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்குமே வயது வித்தியாசம் இருக்கிறது, அனுபவங்கள் வித்தியாசங்கள் இருக்கிறது. யோவான் ஒரு வேற ஒரு விதமான அழைப்பு, வேத விதமான வெளிப்பாடு, வேத விதமான ஒரு அனுபவம் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்திரையாவுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு, பிலிப்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. பிலிப்பை கேட்கிற ஆண்டவர் நீங்க யாருன்னு கேட்கிறாரு, பிதாவை காட்டுங்கன்னு கேட்கிறாரு, அவருக்கு ஒரு விதமான இருக்கு. ஆனா இந்த பேதுரு என்ன சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியம், யூதா என்ன சொல்லுகிறது என்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க பழைய ஏற்பாட்டு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல மோசையை குறித்து சொல்லும்போது நியாயப்பிரமான வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் அப்படின்னு இருக்கிறது. நீ உட்காரும் போது உன் கையில கட்டிக்கோ, நெட்டிப்பட்டையில எழுதிக்கோ, உன் வீட்டு வாசல எழுதி போடு, நீ அவைகளை நினைவு கூறு. அப்ப எல்லா இடத்துலயும் நினைவு கூறுதல் ஒன்று இருக்கிறது. ஒரு சம்பவத்தை, முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 10 கட்டளை தேவன் எழுதி கொடுத்தாரு. இந்த 10 கட்டளை மாத்திரமல்ல, தேவன் நடத்தி வந்த வழிகளை எல்லாம் இவர்கள் நினைவு கூற வேண்டும். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். எப்படி எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள், எப்படி அவர்கள் செங்கடலை கடந்தார்கள், எப்படி அவர்கள் வனாந்திரத்தில் நடத்தப்பட்டார்கள், எதிரிகள் கையிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட்டார்கள், எப்படி அவர்களுக்கு ஒரு நாடு கிடைத்தது என்பதை அவர்கள் நினைவு கூற வேண்டும். இதுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். சிலர் மறந்து போனார்கள் இருக்கு. தேவன் சொன்னதையும் செய்ததையும் மறந்து போனவர்கள் நிறைய பேர். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றது, நான் உனக்கு சொன்னதையும் செய்ததையும் நினைவு கூறு. சரி, இப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க நினைவு கூற வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, அதை நினைவு கூறணும். எதை நினைவு கூறக்கூடாது, எதை நினைவு கூறணும் இருக்குது, அதை இப்ப இன்னைக்கு படிப்போம். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். யூதாவின் புஸ்தகம் 1 ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, 17 வசனத்தை எடுத்து வாசிப்போமே. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். எதை நினைவு கூற சொல்லுகிறாரு? அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையிலும் சரி, இனி வரப்போகிற நாட்களிலும் சரி, நீங்கள் நினைவு கூற வேண்டிய முக்கியமான இதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்டவைகளை நினைவு கூறுங்கள். அப்ப நினைவு கூறுங்கன்னா, இது பாருங்க, இந்த பேதுருக்கார ஒரு நல்ல ஒரு குணம்ங்க. அவர் சொல்றாரு, அவரு பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் வாசித்து இருக்கிறார். அதனால சொல்றாரு, பவுலின் நிருபங்களிலே அவன் இவ்வளவு வெளிப்பாடாக எழுதியிருக்கிறாங்க, இவ்வளவு ஆசீர்வாதமாக எழுதியிருக்கிறாரு, எல்லா நிருபங்களையும் எழுதி கொண்டு வர்றாரு, இத விசுவாசிங்க, இத நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு? இந்த அப்போஸ்தலர் ஆகிய பேதுரு அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள். இப்ப நமக்கு கிடைச்ச புஸ்தகம் என்ன? யோவான் ஒரு அப்போஸ்தலர், பவுல், பேதுரு, யூதா, யாக்கோபு. அப்போ எதை புதிய ஏற்பாட்டு சபை நினைவு கூற வேண்டும்? நிருபங்களை நினைவு கூற வேண்டும். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை நினைவு கூற சொன்னார்? தேவன் எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார், நியாயப்பிரமாணத்தை நினைவு கூறும்படி சொன்னார், நியாயப்பிரமாணத்தின் கீழே நடந்த எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினைவு கூற சொன்னார். ஆனா இன்றைக்கு சபையே, இன்றைக்கு கேட்கிற ஜனங்களே கேளுங்கள், நீங்கள் நினைவு கூற வேண்டியது நியாயப்பிரமாணத்தை அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நடந்த தவறான காரியங்களை அல்ல. இன்றைக்கு நீங்கள் நினைவு கூற வேண்டியது அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்டவைகளை நினைவு கூற வேண்டும்.
வசனம் வாசிக்க போறோம். ரெண்டு பேதரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் அதிகாரம் அதனால் இந்த மனிதனுக்கு என்ன கிடைத்தது என்பதை பற்றி தான்
முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் யூதா புஸ்தகத்திலையும் ரெண்டு பேதுரு 3:2 சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் சொல்லுகிறார், பேதுருவும் சொல்லுகிறார். அப்போஸ்தலன் முன் சொல்லப்பட்டவைகளை நினைவு கூறுங்க. அப்ப எடுத்து வாசிக்கணும்ல, அவருடைய சரீரமாகிய சபையை குறித்து, அவருடைய சரீரமாகிய சரீரத்தை குறித்து எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் யோவான் 2 நீங்கள் வாசிக்கலாம். அதை நினைவு கூர்ந்தார்கள். எதை நினைவு கூர்ந்தார்கள்? இயேசு தன் சரீரத்தை பற்றி சொன்னார் என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். யோவான் சுவிசேஷம் 2:22 அவர் இப்படி சொன்னதை, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து, வேத வாக்கியத்தையும், இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள், அதை நினைவு கூர்ந்தார்கள். அப்போ இயேசு சொன்னது அப்படி தன் சரீரத்தை பத்தி சொன்னாரு. அவரை உயிர்த்தது செய்ய நடந்த உயிரோட எழுந்து வந்தார். அப்போ அதை நினைவு கூர்ந்தார்கள். அப்ப நீங்களும் நாமும் எதை நினைவு கூறணும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடிக்கப்பட்டதையும், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நொறுக்கப்பட்டதையும், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்ததையும், அடக்கம் பண்ணினதையும், உயிரோடு எழுந்ததையும் அதை நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் சிலுவை பற்றிய உபதேசம் தான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவ பலம் என்றால் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு தேவனுடைய வல்லமை என்று சொல்லப்படும். உங்களுடைய வல்லமை எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதனால், அவருடைய பாடல்களை நினைவு கூறுவதனால், அவருடைய பாடல்களினால் எனக்கு என்ன கிடைத்தது என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் வல்லமை அடைகிறீர்கள். புரியுதா? ஏன் தெரியுமா அவர் நினைவு கூறும் சொல்றாரு? நீங்க ஒரு வல்லமை உள்ள நபராக மாறுகிறீர்கள். ஏன்னா அந்த செய்தி உங்களை வல்லமை உடையவர்களாய் மாற்றுகிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது, உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனத்திலிருந்தும் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறது. அதுதான் சொல்றாரு பவுலும். பவுல் அவ்வளவு நிருபங்களை எழுதி சொல்றாரு. அதை பார்த்து பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலனால் முன் சொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள், தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள், யூதா சொல்லும்போது சொல்றாரு அப்போஸ்தலன் முன் சொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள். இவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்போஸ்தலன் யார் நினைவு கூர்ந்தார்கள்? இயேசுடைய சரீரத்தை 3 இடிச்சு போடும் சொன்னார். இந்த ஆலயத்தை பத்தி சொல்லல, அவருடைய சரீரமாகிய சரீரத்தை பத்தி சொன்னார் நினைவு கூர்ந்தார். அதே போல நீங்களும் நானும் அவரை பற்றி, அவருடைய சரீரத்தை பற்றி, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி நினைவு கூறணும். சரி, ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 12:12 16 வரைக்கும் அப்போஸ்தலர்கள் எதை நினைத்து நினைவு கூர்ந்தார்கள்? கவனிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, சரி, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு, அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, அதாவது அங்க என்ன நடந்துச்சு, ஒரு குருத்தோலையை நம்ம ஃபார்ம் சண்டே போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அவர்கள் குருத்தோலைகளை ஏற்றி கொண்டு அவருக்கு முன்னாடி இயேசுவை ஒரு கழுதையின் மேல் ஏற்றி, கோவில் கழுதையின் மேல் ஏற்றி முன்பதாக எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அப்படியே விரிச்சு போட்டாங்க, துணியெல்லாம் இலைகளை போட்டாங்க, தலையில போட்டாங்க, எல்லாரும் ஓசனா என்று கத்தி கொண்டிருந்தார்கள். ஆனா நல்ல கவனிங்க, இவர்கள் என்ன செய்தார்கள் என்றத பத்தி மறுபடியும் வசனம் சொல்லுது. கீழே அப்படி தொடர்ந்து வாசிமா, அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. நல்லா கவனிங்க, துவக்கத்தில்
பின்பு இந்த சுவி இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்ட போது என்ன அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் வாசிப்போம். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு என்ன சொல்றாங்க, இவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் மரித்து உயிரோடு எழுந்த பின்பு மகிமை அடைந்த பின்பு அவரை குறித்து எழுதியிருக்கிறது சகரியா புஸ்தகம் 9 9 வசனத்தில் எழுதியிருக்கிறதையும் சகரியா 9:9 உன்னிடத்தில் வருகிறார் என்ன செய்தார்கள். இந்த யோவான் 12 அதிகாரத்திலே இதெல்லாம் நடந்து அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்றின பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்க, வாசிங்க. இப்படி அவரை குறித்து அவரை குறித்து எழுதியிருக்கிற எதை நினைவு கொண்டு எழுதியிருக்கிறதை சகரியாவில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நினைவு கூர்ந்தார்கள். இப்படி இயேசு யோவேல் கழுதி மேல் வருவார், நாங்க எல்லாம் மரத்தை போடுவோம் செஞ்சிட்டாங்க. ஆனா அப்போ உங்களுக்கு புரியல, ஆனா ஒன்று இது நடந்து முடிந்த போதோ இயேசு மகிமைப்படுத்தப்பட்ட பின்போ அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். எதை நினைவு கூர்ந்தார்கள், சகரியா 9:9 நினைவு கூர்ந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் யோவான் சுவிசேஷம் 2 இயேசு தன்னுடைய சரீரமாகிய ஆலயம் விடுக்கப்பட்டு மூன்றால் கட்டப்படும் உயிர்த்தெழுதலை பற்றி சரீரமாகிய சபையை பற்றி சரீரமாகிய அவருடைய சமயத்தை பற்றி சொன்னாரே அதை நினைவு கூர்ந்தார்கள் அப்போஸ்தலர்கள். இரண்டாவது எதை நினைவு கூர்ந்தார்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சகரியாவில் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் அந்த வசனங்கள் நிறைவேறின போது அதை இப்படி செய்தோம் என்று அவர் அதை குறித்து நினைவு கூர்ந்தார்கள். அப்ப நீங்க நானும் எதை நினைவு கூறணும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியத்தை நினைவு கூறணும். ஆனா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு சபை, நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயத்த நான் பேச போறேன். இப்ப எதை நினைவு கூற கூடாதோ அதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நினைவு, இப்ப என்ன நினைவு வருது, தவறான காரியம் நடக்கும் போது பிரச்சனையான காரியம் நடக்கும் போது ஐயோ என் பாவத்தினாலதான் இப்படி நடந்தா, நீ ஜெபிக்கல அதனாலதான் தேசம் அழிகிறது. உடனே ஐயோ என் பாவம் தானா, நான் 2 ஜெபம் பண்ண முடிட்டேனே, 4 ஜெபம் பண்ண முடிட்டேனே. எதை நினைவு கூற சொன்னார் ஆண்டவர் தெரியல. நன்றா கவனிங்க, தேவன் எதை நினைவு கூற சொன்னாரு, ஆனா இவர்கள் எதை ஞாபகப்படுத்துகிறார்கள், நினைவு கூற வைக்கிறார்கள். உன் பாவம் சரியா ஜெபிக்கல அதனாலதான், சரியா உபவாசம் பண்ணல அதனாலதான், நீ சரியா ஜபைக்கு வரல அதனாலதான், தசமாவை ஒழுங்கா கொடுக்கல அதனாலதான், ஒண்ணு சபை பாஸ்து சரியில்லைன்னு சொல்றாங்க, சில சபை விசுவாசி சரியில்லைன்னு சொல்றாங்க, அப்புறம் யாருதான் சரியா இருந்தாங்க சொல்லுங்க. எதை நினைவு கூட சொல்லுகிறார்கள் அவர்கள் மறுபடியும் எதை தேவன் நினைக்காம நான் மறந்துட்டேன்னு சொன்னாரோ எபிரேயர் புத்தகம் 8:12 நான் உங்களுடைய பாவத்தை இனி நினைப்பதில் அவர் சொல்லிட்டாரு. அவர் நினைக்காத ஒன்றை நான் நினைக்கிறப்பா முந்திர நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டாரு. அவரு அவரே மறந்த விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. யாரு பிசாஸ் ஞாபகப்படுத்துறா, ஏய் நீ அந்த தப்பு பண்ணிட்ட அதெல்லாம் உன் பிள்ளை இப்படி கஷ்டப்படுது, நீ இந்த தப்பு பண்ணிட்ட அதெல்லாம் தேசத்துல பிரச்சனை, அழு கனி விடு முட்டி போடு ஜெபவனு. எதனாலங்க, நல்லா கவனிங்க, எதை நினைவு கூற சொன்னாரு. ஆனா இன்றைக்கு இந்த மனித போதனை எதை நினைவு கூற சொல்லுகிறது, மனித போதனை உங்களுடைய பாவத்தை நினைவு கூற சொல்லுகிறது, உங்களுடைய பிரச்சனையை பழைய வாழ்க்கையை மோசமான வாழ்க்கையை நினைவு கூற சொல்லுகிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார் பழைய எல்லாம் ஒழுந்து போயின எல்லாம் புதிதாக
பாவம்தான், ஏன் அக்கிரமத்தை மன்னி இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுது. ஆனா தேவன் அப்போஸ்தலன் மூலமா என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்போஸ்தலன் முன் சொல்லப்பட்டவர்களை நினைவு கூறும். எதை நினைவு கூறணும், இயேசுடைய பாடுகளினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நினைவு கூறு. இயேசுடைய உயிர்த்தெழுதினால் என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்து கொடுக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று நினைவு கூறு. அவருடைய தலைமுகளால் நான் குணமானேன் என்று நினைவு கூறு. அவர் எனக்கு சாபமானதினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதை நினைவு கூறு. அவருடைய தருத்திரத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதை நினைவு கூறு. இப்ப நினைவு கூற வேண்டிய ஒன்றே ஒன்று, அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள். அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்டவை எவை, இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை நினைவு கூறணுமே தவிர ஏற்கனவே தேவன் மன்னித்ததையும் தேவன் மறந்ததையும் அதை நினைவு கூர்ந்துக்கிட்டு அதை தலையில வச்சுக்கிட்டு இருந்தா என்ன வரும், அழுக வரும், தூக்கம் வருமா, பயம் வரும். ஆனா வேதம் அப்படி சொல்லுதா, அதை நினைக்க சொல்லுதா, இல்ல அல்லது இதை நினைக்க சொல்லுதா? நல்லா கவனிங்க. முக்கியமா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பேச போற சில காரியங்களை ரோம எபிரேயர் புத்தகம் 8:12 அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஏனெனில் நான் அவர்களை அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவர்கள் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லிட்டார், உன் பாவத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நீ ஏன் உன் பாவத்தை நினைச்சு கொண்டிருக்கிற, மத்தவங்களுடைய பாவத்தை ஏன் நினைச்சு கொண்டிருக்கிற, தேசத்தின் பாவத்தை நினைச்சு கொண்டிருக்கிற? நீ நினைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, அப்போஸ்தலன் முன் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல. அவர் சொல்றார், அவரே கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லலப்பா, கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்ன செய்யல, உன் பாவத்தை நினைவு கூறவில்லை. அப்போ நினைவு கூறுதல் உண்டாயிருந்துச்சா? பழைய ஏற்பாடு நினைவு கூறுதல் உண்டாயிருந்துச்சு. எபிரேயர் புத்தகம் 10:3-4-5 வசனங்களை பாத்தீங்கன்னா, அவர்கள் பலியிட்டார்கள், ஒரு தடவை வழியிடுவார்கள், வருஷம் முடியும் போது ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கு பாவங்கள் நினைவு கூறப்பட்டது. ஆகையினால் மறுபடியும் 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 வந்து அவருடைய பாவத்திற்காக பலி செலுத்தினார்கள். இஸ்ரவேலுடைய பாவங்கள் ஒவ்வொரு நாள் நினைவு கூர்ந்தார்கள். நல்ல கவனிங்க, அவங்க வருஷத்துக்கு ஒவ்வொரு நாள் அந்த நினைவு மறுபடியும் வந்துச்சு. ஐயோ தேவனை அங்கீகரிக்கணுமே, தேவனை சரியானபடி கொடுக்கணுமே, அவங்க மறுபடியும் வந்து ஆசிரியப்பு கூட அதை பலி செலுத்தி பாவ நிவர்த்தி செய்த போது ஒரு வருஷம் அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி அல்ல, உங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதல்ல, உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டது. இப்ப நினைவு கூற முடியுமா? இப்ப ஒரு டீயை கொட்டிட்டேன் எங்க வீட்டுல இருந்து வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் வர்றீங்க, மேட்டு போட்டு மூடியாச்சு, நான் என்ன நினைப்பேன், என்னதான் மூடி இருந்தாலும் கீழே இருக்கிற டீயை நினைவு கூறுவேன். ஐயோ கீழே கொட்டினா கரையாது போச்சு, எங்களுக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்றது, அப்ப நினைவு கூறுவேன். அதுதான் பழைய ஏற்பாடு, பாவத்தை பற்றி நினைவு கூறுதல் உண்டாயிற்று. ஆனா புதிய ஏற்பாட்டு எப்படி தெரியுமா, வரதுக்கு முன்னாடி டீயை கொட்டிட்டு அதே மாதிரி மாப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டேன், கிளீன் பண்ண பிறகு மேல மேட்டு போட்டாச்சு. இப்போ எனக்கு அந்த டீ கரைய பத்தி நினைவு வருமா, வராது. இப்ப என்ன நினைவு வரும், கிளீன் ஆயிடுச்சு, அது கிளீன் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன், உன் கரைய பத்தி நினைவு வரக்கூடாது, நீ வந்தா பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையில இருக்கிற. இப்ப எதை பத்தி வரணும், அவர் கழுவிட்டார், அவர் என்ன கழுவிட்டாரு, அவர் என்ன மன்னிச்சுட்டாரு, அவர் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, அவர் என்ன அன்பா இருக்கிறாரு, அவர் என்ன நேசிக்கிறாரு, அவர் என்ன வழி நடத்துகிறாரு. அவங்க வருஷத்துக்கு ஒருத்தர் நினைவு கூறுதல், பாவத்தை நினைவு கூர்ந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணத்தை நினைவு கூறுமே தவிர பழைய அசிங்கமான வாழ்க்கை இல்ல, பாவத்தை இல்ல. புரிஞ்சுச்சா ஏன் நான் இதை சொல்றேன்னு சொல்லிட்டு நல்ல கவனிங்க. ஆனா ஆண்டவர் உன்னை நினைவு கூறும்படி சொன்னார். யார் மூலமா சொன்னாரு, இப்ப நான் வேற்றுமே சொன்னேன், யூதா மூலமா சொன்னாரு, அப்போஸ்தலன் முன் சொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள், பேதுரு மூலமா சொன்னாரு, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொல்ல முன் சொல்லப்பட்டவர்களையும் கர்த்தருடைய அப்போஸ்தலன் முன் சொல்லப்பட்டவர்கள் நினைவு கூறுங்கள் சொன்னாரு. ஆனா பவுல் சொல்லும் போது சொன்னாரு, என்ன சொன்னாரு, பவுல் ஒன்று நினைவு கூற சொன்னாரு, இந்த விசுவாசிகளுக்கு என்ன நினைவு கூற சொன்னாரு, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11:23 24 வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்தில் நான் உனக்கு கொடுக்கிறேன். இது வந்து எங்க பெற்றுக்கொண்ட, நானா உன் சொல்லல, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏன்னா திருவிருந்து கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து கொடுக்கும் போது அங்க யாரும் இல்ல, பவுல் இல்ல. ஆனா அதை பற்றி பேதுருவோ மத்த யாக்கோவோ அல்லது யோவானோ ஒரு தெளிவான ஒரு விளக்கம் எங்கேயுமே கொடுக்கப்படல. ஆனா பவுல் மூலமா தான் இந்த வெளிப்பாடை தேவன் சபைக்கு கொடுக்கிறார், புதிய பிரஜாதி சபைக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நான் கர்த்தரிடத்தில் பெற்றதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். அவர் பிற்கும் போது அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அங்க பவுல் இல்ல. நல்லா கவனிக்கணும், மத்த 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க, ஆனா அவர்கள் ஒருவர் கூட இத சரியா எழுதல. ஆனா பவுல் மூலமாக கர்த்தர் கட்டளையிட்ட சொல்றாரு அங்க என்ன நடந்துச்சுன்னு. வாசிமா, புரியதே இல்லை. இந்த வசனம்
அவர் சொல்றாரு, உன் பாவத்தை நினைக்காத, என்ன நினைச்சா போதும், நான் மன்னிச்சது ஞாபகம் வரும், நான் உன்னை ஏற்றுக்கொண்டது ஞாபகம் வரும், உன் பாவத்துக்கான விளக்கரத்தை கொடுத்து உனது ஞாபகம் வரும். இத விசுவாசி, இதை நினைவு கூறுங்கள். இதுதான் அப்போஸ்தல் முன் சொல்லப்பட்டவைகளை, அப்போஸ்தலால் முன் சொல்லப்பட்டவைகளை நினைவு கூற கற்றுக்கொள்ளுங்க. வேதத்துக்கு திரும்புங்க, தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். மனுஷ புத்தி அல்ல, மனுஷ சிந்தனை அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு திரும்புங்கள், தேவனுடைய நிருபங்களுக்கு திரும்புங்கள். சபையே, அப்போஸ்தலால் முன் சொல்லப்பட்டவைகளை நினைவு கூறு, பரிசுத்த தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவைகளை நினைவு கூறு, கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட அப்போஸ்தலர் கட்டளையிடப்பட்ட உபதேசத்துக்கு நினைவு கூறு. இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இதை நினைவு கூறும் போது என்ன செய்றீங்களா, உங்களுக்கு அழிக்கப்பட்டதை நீங்க நினைவு கூறுறீங்க, உங்க பாவத்தை சுமந்ததை நினைவு கூறுறீங்க, சிலுவையில பலியானதை நினைவு கூறுறீங்க, சிலுவையில சாபமானதை நினைவு கூறுறீங்க, சிலுவையில உங்களுக்காக மரித்ததை நினைவு கூறுறீங்க. இயேசு கிறிஸ்து இந்த திருவிழா எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து அடக்கத்தை நினைவு கூறுறீங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த திருவிழா எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். சபையுடைய வேலை என்ன, அல்ல உங்களுடைய வேலை என்ன, இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை நினைவு கூறவே உட்கார்ந்து, அவர் எப்படி மரிச்சாரு, அவர் எப்படி எல்லாம் ஒப்பு கொடுக்க, பைபிள் எடுங்க, வேதத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால் எனக்கு என்ன ஆசீர்வாதம், அந்த மரணத்தினால் எனக்கு அவருடைய பிள்ளையாக்கி இருக்க. நான் உலகத்துக்கு பேசல, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு பேசுற, நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில அங்கத்தினராயிருக்கிறவர்களுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் பாவியா ஆண்டவரே, இன்னும் நான் மோசமான ஆண்டவரே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாவத்தை சிந்திக்காத, ஒரு அந்த பாவமோ இந்த பாவத்தினால இப்படி நடந்துச்சோ அப்படி சிந்திக்காதீங்க. நீங்க சிந்தனை நினைவு கூற வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்களுக்காக நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல், இவைகளை சிந்தியுங்கள். அப்படி சிந்திக்கப்படும் போது தேவன் என்னெல்லாம் செஞ்சாரோ, பவுல் பேதுரு சிந்தித்துக் கொண்டிருந்தான், பரிசுத்த ஆவியானவர் பேசினார். நீங்க சிலுவையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். நீங்க நடக்க வேண்டிய வழி, நீங்க போக வேண்டிய தூரம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உங்களோட பேசுவார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நினைத்துக் கொண்டிருங்கள், நினைவு கூறுங்கள். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பழைய வாழ்க்கையே அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை இயேசு கொடுத்திருக்கிறார். அதை சிந்திப்போம், அதை நினைப்போம். இயேசுவே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவர், அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, பரிசுத்த தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவை நினைவு கூறங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்டவை நினைவு கூறங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க கவனம் அவைகள் மேல் போகட்டும், நாங்கள் அவைகளை வாசிக்கட்டும், அவைகளை தியானிக்கட்டும், அவைகளை நாங்கள் அறிக்கை செய்யங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பவுல் மூலமா கட்டளையிட்டீங்களே ஆண்டவரே, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னது போல நாங்கள் எப்பொழுதெல்லாம் திருவிழா எடுக்கிறோமோ அப்போதெல்லாம் நினைவு கூற, உங்களுடைய பாடு மரணம் உயிர்த்தது நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பாடுகளின் அந்த சுகம் இப்பொழுதை கேட்கிற ஒவ்வொருக்கும் உண்டாவதாக, பலம் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, தரித்திரங்கள் விலகுவதாக, பிசாசு போட்ட எல்லா திட்டங்களையும் உடைக்கிறவே இயேசுவின் நாமத்தினால, குறை சொல்லுகிற குற்றப்படுத்துகிற எல்லா ஆவிகளையும் துரத்துகிறவே இயேசுவின் நாமத்தினால், அப்போ சில உபதேசம் எழும்புவதா இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.